என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்போம். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதிராஜா தன்னை இழக்க மாட்டார். என் நண்பன் இளையராஜா, உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமாக பார்ப்போம். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞராக வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தவன். அது என்ன என் சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர், ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த உடல் மூஞ்சிலிருந்து இப்படா என்னடான்னு வேணும். மேடை நாகரிகம் கருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்துவிடாது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவன் தான் எனக்கு சொல்லி பழகம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சின்ன வயதுலேருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்திலிருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். வென் ஹீ கம்போஸ் ஹி ஃபர்கெட் ஹிம்செல்ஃப். அவன் மூச்சூட இசையாக தான் வெளியே வரும். சும்மா அந்த விரலை வச்சு விளையாட தட்டுத்தட்டுனா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்ல. அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்துறேன். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக் இல்லாமல் விட்டுருவான்னு விட மாட்டேங்குது. இந்த ஹார்மோனியம் ஹே கைவி கைவி அப்பேற்பட்டோம். என்ன என்ன உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து என்னடாக இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம் நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலேயே ஒரு கம்பியை போட்டுக்குவோம், இதில் கட்டுவான், இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம், நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். டொங்கின்னு ஒரு தட்டு தட்டுவான், இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, வாசிக்கலாம், பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிரவின் மடினார் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிரவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போகிறேன். கூட ஒரு பெற்ற தாய் அப்படிங்க பிள்ளையா, அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிடும். அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல. கிரேட் இளையராஜா. இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும், ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. அது வரும். தனுசு எனக்கு ஆச்சரியம், எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன் தனுசு. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி நான் நடிகனா எடுக்கிறடா, இயக்குநரா எடுக்கிறடா, எழுத்தாள் நான் எடுக்கிறடா, எந்த இதுக்கும் கட்டுப்படாமே இருந்த தனுசு. எல்லாவுமாய் நான் கூட வேலை செஞ்சேன்.
மிரண்டு போயிட்டேன். அதே மனிதாபிமானத்திலையும் இருக்கிறேன். சரியா கடவுள் ஒன்று சீத்திருக்காரு பாருங்க, இளையராஜாவின் தரிசனம். ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் உணர்ந்து உட்கார வச்சிட்டார். ரொம்ப பேசக்கூடாது இளையராஜாவை பற்றி போடுங்கன்னீங்க. ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிக்கிட்டே இருக்கணும். தே வில் ப்ரூவ், அவங்க நிரூபித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, எந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான், யார் ராஜாவாக இருந்தாலும் தோத்துருவாங்க, இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், ராஜா 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 இந்த ராஜா குத்துக்காரு. அது என்ன எனக்கு அப்படி போட்டேன், தூக்காரு எங்கும் கூஞ்சாடணும். கிரேட் மேன் வெற்றிமாறனை தான் ரொம்ப அசட்ட நினைக்கிறேன். தனுசு வெற்றிமாறன்லாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜா வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா எனக்கு இளையராஜா வீட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் கேட்பான், இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவன் கேட்பான். ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம், என்ன அற்புதம், இல்லை பாட்டு சூப்பர், ஆ இல்லை அந்த ஓட்டுங்க என்ன தெரியும் மியூசிக்கை பற்றி கேட்டுறோம். நான் உனக்கு பிரமமாக பாராட்டுவேன், உனக்கு என்ன தெரியும் மியூசிக் பற்றி தெரியாதுல்ல, அதனால தான் சச் கிரேட் பீப்புள். என் கமலஹாசன்ட்டு நான் வரிசையாக சொல்ல முடியாது, அவன்லாம் கலை உலகத்துடைய மிகப்பெரிய சொத்து. தண்ணி விடுங்க போவேன். பதினாறு வயதுல படம் எடுக்கும்போது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ, மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூப்பிட்டு என்ன கலைஞல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்திலையும் சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், காக்கி சட்டை உள்ளக்கா மாதிரி நடைய அவங்க கொடுத்த நடனம், அதில் டென்ட் இல்லை கடி டெங்கு அடி டெங்கு நடனம். கடவுள் நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிங்க, கமல் கூட சேர்ந்து கூட சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறையும், நான் நான் தான் லக்கி கடவுள், நான் தான். அந்த பதினாறு வயதில் ஒரு நடனம் நடப்பான் கமலஹாசன், எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோவர்மெண்ட்டு தான் கொடுத்தேன். அவன் ஒன்றுமே சொல்லலை, என்ன பண்ணல, என்ன கட்டணமா இல்லை அவுத்துணுமா சொல்லுனான். அந்த துணிச்சல்லமே கலைஞர்கள் அவனை மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணுறதில்ல அந்த ஆள். அதை இங்கே வந்து அந்த 10 செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் வரும். நம்ம இப்படி நினைச்சிருப்போம், ஆத்தாவையும் காசு கொடுன்னு எப்படி சொல்கிறது, நம்ம வேறு மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆத்தாவையும் காசு கொடு போகிறேன்னு சொல்லுங்கள் சார், அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா, இந்த ஸ்லாங்கே வேறு மாதிரி இருக்கும், உச்சரிப்பு. அத்தைய பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான். மிகச்சிறப்பாக இந்த படம் வந்து தி வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ், தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சீனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நம்ம வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. என்ன வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல, சரி பந்துடும். ஏன்னா இளையராஜா நான் எப்படிதான் வீட்டில் படுக்க முடியும், எது நிற்கிறேன், நடந்தெல்லாம் காட்டிகிட்டு தான் வந்தேன்,
என்னை விட மாட்டேன்ட்டாங்க, நடக்க மாட்டேன், மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன், உனக்கு உடம்புக்கு சரியில்லை இல்லை, நடந்து காட்டுறேன், நடந்து காட்டிட்டு அப்புறம் தான் அங்கே வந்தேன். அதே மாதிரி காசுலேயே வந்து சார் வேணும், என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்போம், அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை ஏற்க மாட்டார் அப்படின்னு நினைச்சு. ஐ லவ் தி சினிமா, எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது, சினிமாவை தர ஒன்றுமே தெரியாது, அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம். அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ, ஐ எம் ஓகே, ஐ எம் ஓகே, நான் மனசு ஓகே, ஐ வில் டூ மோர் ஃபிலிம்ஸ் டில் த லாஸ்ட் ஃபிலிம் எப்பயாவது வரும், ஒரு 100 வயசுலேயோ 105 வயசுலேயோ ஆசை பார்த்தீங்களா, ஒரு 100 வயசுலேயோ 105 வயசுலேயோ டயட் பண்ண அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும். அவன் அருள் மாதிரி ஒரு டைப்பான ஆள் டைரக்டருக்கானே, ஐயோ அவன் குலகாரன், அம்மா நீங்கள் அவன் படம் பாருங்க குலகாரன்னு தெரியும், அற்புதமான டைரக்டர். நான் எப்படா உனக்கு இவ்வளோ வருது, நாங்கள் வந்து இத்தனை படம் பண்ணிட்டோம், டைரக்டர் வந்துட்டோம், ஆனால் ஷாக் வித் அருள் மாதிரி கிரேட், உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது, மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டாக இது, திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன், நன்றி. சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ வேணும், இத்தனை ஃபோட்டோகிராஃபர்ஸும் கேட்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் மேடையில். வாங்க ராஜா, வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் சென்டரில். ஓகே, போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டீங்கன்னா பின்னாடி வீடியோல எடுப்பாங்க, ப்ளீஸ், தேங்க்யூ. ஆல் போட்டோகிராஃபர் பிரகாஷ் உட்காருங்க, உட்காருங்க, அங்க வீடியோஸ் எடுக்கிறவங்க எடுக்கட்டும், ப்ளீஸ் போட்டோகிராஃபர்ஸ் ப்ளீஸ் சிட் டவுன், லெட் த வீடியோகிராஃபர்ஸ். தனுஷ் மேல வரீங்களா? தனுஷ், தனுஷ் மேல வாங்க ப்ளீஸ். வரவும் செலவும் இரண்டும் இன்றி பரவும்.